அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2 2A பிரிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு 2 தான் பார்க்க போகிறோம். தமிழ் தேர்வு 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் இயல் 6 முதல் 9 வரைக்கும் ஒரு 100 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி அடுத்த தேர்வு என்ன அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? 3ஆவது தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு பழைய தமிழ். ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 2 2 எக்ஸாமில் 90 அபோவ் எடுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். முதல் கேள்வி, யாருடைய கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கின்றன? ஸோ யாரோட கவிதை வரிகளுக்கு அப்படின்னா, கம்பரோட கவிதை வரிகளுக்கு. ஸோ அவரோட கவிதை வரிகளுக்கு தான் கங்கை ஆற்றோட அலைகள் இசையமைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி சொல்லியிருப்பார், சரியா? தாராபாரதி அவரோட பாடல், அதாவது புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து சொல்லியிருப்பார், சரியா? ஓகே. யார் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? யார் எழுதிய தமிழ் கையேடு? ஜியு போப் எழுதின தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேலுநாச்சியாருக்கு படை உதவி செய்த மைசூர் மன்னர் யார்? வேலுநாச்சியார் யார் அப்படின்னா ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலிக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கடிதம் எழுதி படை உதவி வந்து வாங்குவாங்க. இவங்களோட அமைச்சர் தாண்டவராயன் தான் கடிதம் வந்து எழுதுவார், சரியா? பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன? பெயர்ச்சொல் வினைச்சொல் இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன அப்படின்னா, உரி சொல். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போது? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பா, இது முக்கியமான கேள்வி. ஸோ வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போது அப்படின்னா 1780, அதாவது 1772 வாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கணவரை ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க. ஸோ ஒரு 8 ஆண்டுகள் திண்டுக்கல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் கழித்து தான் 1780 திரும்பவும் சிவகங்கையை வந்து மீட்பாங்க. வஊசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். தமிழ் சொல் தருக, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதுக்கு என்ன தமிழ்லன்னு கேட்குறாங்க. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதை அகரவரிசைப்படுத்தி எழுதணும். எதில் கொடுத்துருக்காங்கன்னா பானா வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா அகரவரிசையெல்லாம். ஸோ இதெல்லாம் எளிமையாக வந்து நினைப்பீங்க, ஆனால் அங்கே போய் இந்த எளிமையான வினாக்களில் தான் நீங்கள் வந்து தவறு வந்து பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், சரியா? இதில் எது கரெக்டு அப்படின்னா, பின்னிரவு, பேருந்து, பையன், பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கரெக்டான வரிசை பாப்பா வரிசையில் வந்து வரும். அடுத்ததாக வாக்கியம் 1 வாக்கியம் 2. வாக்கியம் 1, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். வாக்கியம் 2, உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கூற்றும் சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? உயிரெழுத்து தொடங்குறப்ப அதுக்கு முன்னால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஃது தான் யூஸ் பண்ணணும். ஸோ முதல் கூற்று சரி. அதே மாதிரி உயிர் மெய்யெழுத்தில் ஒரு வார்த்தை தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னால் வந்து அது அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஸோ 2வது கூற்றும் சரி. ஸோ வாக்கியம் 1, 2 சரி. எங்கு எப்போது நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார்? ஸோ ஒரு இலக்கிய மாநாடு ஒரு இடத்துல நடந்துச்சு, அதாவது காந்தியடிகள் பாடம் வந்து இருக்கும் அதில் இருக்கும், சரியா? 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்திருப்பார். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் என்ன? தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எது அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது, சரியா?
பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார்? பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? யார் அப்படின்னா ராஜாஜி. ஸோ ராஜாஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பழைய விஷயங்கள் இது வந்துருக்கும், தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை, இவர் வந்து இந்திய நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு காந்தத்தை வந்து சொல்லுவார். சரியா? பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த இதில் எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னா உம், அதாவது எதுலாம் ஒரே மாதிரி இருக்குன்னா உம் மற்று ஐ, இந்த மூணு ஒரே மாதிரி இருக்குது. எது பொருந்தலை அப்படின்னா மா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தலை. சரியா? ஏன் அப்படின்னா இந்த மற்ற மூன்று வார்த்தைகளுமே இடைச்சொல்ல வந்து வரும். சரியா? சொல்லுக்கு இடையில், அதாவது கனெக்டிங் இதில் வந்து வரும். இந்த மா அப்படிங்கிறது வராது. ஸோ மா அப்படிங்கிறது தான் சரியான விடை. சொற்பொருள் தருக. அவா என்றால் என்ன? அவா, அவா என்றால் பேராசை. அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது என திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? அறநூல்களில் கூறப்படுற அறங்களில் சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் அப்படிங்கிறதான் அறங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். பிற உயிர்களின் எதனை கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும். பிற உயிர்களோட எதனை கண்டு நம்ம வந்து வருந்தணும்? துன்பத்தை பார்த்து வருந்தணும். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழியாக திருவள்ளுவர் கூறுவது என்ன? நமக்கு துன்பம் செய்கிறவங்க இவர் என்ன சொல்லியிருப்பார்? திருவள்ளுவர் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு நன்மை செய்வது அப்படிங்கிறது கரெக்டான விடை. உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம் அப்படின்னா, குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். நீதி நூல் பயில் என்று கூறியவர் யார்? நீதி நூல் பயில் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? சொன்னவர் யார் அப்படின்னா, யார் அப்படின்னா பாரதியார். ஸோ பாரதியார் தான் நீதி நூல் பயில் அப்படின்னு சொல்லி சொன்னவர், கூறியவர். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், தாராவை மாற்றி போட்டோம் அப்படின்னா, தாராவை மாற்றி போட்டோம் அப்படின்னா ராதா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ராதா கிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். சரியா? முக்கியமான ஒன்று, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தாராபாரதியை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தாராபாரதிக்கு என்ன அப்படின்னு கேட்டால் கவி ஞாயிறு அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் இருக்குது. கவி ஞாயிறு, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தாராபாரதி. அதே மாதிரி புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரலொளி வெளிச்சங்கள், இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் டேஸ் வாசல் இது. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. ரொம்ப சிம்பிள், பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன? கும்பி என்றால் என்ன? கும்பி என்றால் வயிறு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கன முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? தமக்கன முயலான ஒன்றால் பிறர்க்கன முயலுனர் உண்மையானே, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எவ்வகை அணி? அதாவது ஒரு பொருளோட இயல்பை அப்படியே சொல்கிறது என்ன அப்படின்னா தன்மை நவிற்சி அணி. அடுத்ததாக இரண்டு வாக்கியம். வாக்கியம் ஒன்று, ஆசிய ஜோதி, இது வந்து ஒரு நூல்பா. பிரெஞ்சு மொழியில் எட்வின் அர்னால் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஓகேவா? சரி, அடுத்து வாக்கியம் இரண்டு, ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. இப்போ இதை பார்த்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆ ரெண்டுமே சரிடா அப்படின்னு தோணும். பட்
இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி, வாக்கியம் இரண்டு மட்டும்தான் சரி, வாக்கியம் ஒன்று அப்படிங்கிறது தவறு. சரியா? ஏன் தவறு அப்படின்னா, ஆசிய ஜோதி ஃப்ரெஞ்சு மொழி வந்து கிடையாது, ஆங்கில மொழியில் தான் எட்வின் அர்னால்டு வந்து எழுதினார். லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற பேரில் வந்து எழுதினார். அது தழுவி தான் இது வந்து எழுதப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி ஆசிய ஜோதி எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால், கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். சரியா? இந்த கவிமணி தேசிய விநாயகனை பொறுத்த வரைக்கும் 36 ஆண்டுகள் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கவிமணி அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எஸ் ராமகிருஷ்ணனின் நூல் அல்லாதது என்ன? ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரோட நூல் அல்லாதது எது அப்படின்னா, அழியாச்சுடர் அப்படிங்கிறது, அதாவது கதாவிலாசம், தேசாந்திரி, உபபாண்டவம், இந்த மூணுமே அவரோட நூல் தான். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தேசிய விநாயகனார் 19 நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஆவார். 31 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நான் இதுக்கு முன்னாலே சொன்னேன், இப்போ இந்த ரெண்டு கூற்றுமே தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இவர் வந்து 20 நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், அதேமாதிரி 36 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார். சரியா? ஸ்கூல் டீச்சராக வந்து பணியாற்றியிருப்பார். அப்போ இதுவும் தவறு. ஸோ 1 மற்றும் 2 தவறு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்பது யாருடைய வரிகள்? அன்னை தெரசா. கைலாஷ் சத்யார்த்தி எதற்கான நோபல் பரிசு பெற்றார்? கைலாஷ் சத்யார்த்தியும் இன்னொருத்தவங்களும் நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மலாலா யூசுப் சாய். சரியா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க. ஆசிய ஜோதியில் எந்த மண்ணின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? ஆசிய ஜோதி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கவிமணி தேசிய விநாயகன் எழுதுது. ஸோ அதில் எந்த மன்னன் அப்படின்னா, பிம்பிசாரன். இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள நீள்நிலம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீள்நிலம் அப்படின்னா நீண்ட நிலம், அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா குறுகிய உலகம். சரியா? நீள்நிலம் அப்படின்னா நீண்ட உலகம், குறுகிய உலகம் தான் இதுக்கு சரியான விடை. நாவால் நக்குது வெள்ளை பசுது, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? பாருங்கள், இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. நாவால் நக்குது வெள்ளை பசு, பசு என்ன பண்ணும், தன்னோட கண்ணுக்குட்டியை வந்து நக்கும். சரியா? பாலை நன்றாக கொடுக்குது கண்ணுக்குட்டி. ஆனால் இதுவே வந்து நல்லா அழகாக சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுக்கு பேர் இயல்பு நவிர்ச்சி அணி. முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசன் இயற்பெயர் என்ன அப்படின்னா துறைராசு. ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி டிஎன்பிஎஸ்லையும் கேட்டுக்கிறாங்க. என்னோடய பேர் துறைராசு. முடியரசன் தனது பாடலில் கூறியுள்ள நால்வகை நிலங்களில் பொருந்தாதது என்ன? ஏன் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா, பாலை நிலத்தை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார், மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். நாநிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பிரித்தெழுதுகளால் லேசில் நினைக்காதீங்க, உங்களுக்கு தப்பு நிறைய அங்கே போய் வரும். 4 நிலம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாடியவர் யார்? பாரதியார். சொற்பொருள் தருக. சமர் என்றால் என்ன? சமர், சமர் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெய்தல் திணைக்குரிய பூ என்ன? நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ. நாட்டுப்புற இயலாய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயலாய்வு சக்திவேல். பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நெடுந்தொகை. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது வந்து டவுட்டாக இருக்கலாம், என்ன சார் நெடுந்தொகையா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் அப்படிங்கிறது அகநானூரில் இருக்கிற ஒரு வரி. அகநானூருக்கு இன்னொரு பெயர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககாலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் எதனை கொடுத்து தானியத்தை பெற்றனர்? பண்டமாற்று வணிகத்தில் எதை கொடுத்து தானியத்தை வந்து வாங்கினாங்க? ஆட்டுப்பால். இந்த அளவு கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறக்காக கேள்வி. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று பட்டினப்பாலை யாரை பாராட்டுகிறது? வணிகர்கள்.
பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? வானம்பாடி முடி, முடியரசன். மீனவர்களுக்கு தோழனாக விளங்குவது என்ன? மீனவர்களுக்கு தோழனாக விளங்குவது கடல் அலை. அடுத்து பொறுத்துக பாருங்க, நிலவு. ஓமையாக வந்து பாடலில் பாடிப்பாங்க, நிலவு வந்து கண்ணாடி. பனிமூட்டம், பனிமூட்டத்துக்கு போர்வை. இடி, கூத்து, புயல், ஊஞ்சல். ஸோ 4, 3, 1, 2 சரியான விடை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? பட்டினப்பாலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? வரைவோலை. பொருத்தமான தமிழ் சொல் அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். அடுத்து ரெண்டு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. பாருங்க, முதல் கூற்று, பண்டைய காலத்தில் கிரேக்கத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. இது வந்து கரெக்டா, இது தவறு. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன, சரி. முதல் கூற்று தவறுப்பா, இரண்டாவது கூற்று மட்டும்தான் வந்து சரி. ஏன் தப்பு அப்படின்னா, கிரேக்கம் கிடையாது, இந்த இடத்துல சீனம். சீனாவில் வந்தால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த கண்ணாடி, கற்பூரம், பட்டு அப்படிங்கிறதுலாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ முதல் கூற்று தவறு. வினா எழுத்து எத்தனை உள்ளன? வினா எழுத்து 5. கீழ்கண்டவற்றில் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து என்ன? ஓ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து என்ன? உ. தற்போது வழக்கத்தில் இல்லை. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? தாராபாரதி. கீழ்கண்டவற்றில் முடியரசனின் நூல் அல்லாதது என்ன? முடியரசனோட நூல் அல்லாதது. பாருங்க, பூங்கொடி இவர் எழுதுனதான், வீரகாவியம் இவர் எழுதுனான், காவிய பாவி இவர் எழுதுனான், கொடிமுல்லை அப்படிங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? பெரியவர்னால நம்ம யாரை சொல்லுவோம்? தாத்தான்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஊவேசா. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க, அந்த ஓர் ஒரு, இதை வந்து எது தவறானதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இப்போ இந்த ஓர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓருக்கு அடுத்த வார்த்தை உயிரெழுத்தில் இருக்கணும், சரியா? உயிரெழுத்தில் இருந்தால் தான் இதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓர் அப்படிங்கிறது நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுவே மெய்யெழுத்தில் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், இது வந்து ஊ. மெய்யெழுத்தில் இருக்குன்னா இதுக்கு முன்னால் ஒரு அப்படிங்கிற இதுதான் வந்து பயன்படுத்தணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஓர் உடல், இந்த ஓர் கரெக்டா? கரெக்டு. அடுத்து ஓர் கடல், கா. கா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ இதுக்கு முன்னால் ஒரு அப்படிங்கிறது தான் வரணும். ரெண்டாவது வந்து தவறான ஒன்று. மூணாவது ஒரு நகரம் கரெக்டு, ஒரு குளம் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் என்ன? லட்டு க்வெஸ்சன். தமிழ் மொழியின் உபநிடதம் எது அப்படின்னா, தாய் மாணவர் பாடல்கள். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். தாவரங்களின் உரையாடல் எனும் நூலை இயற்றியவர் யார்? ராமகிருஷ்ணன். மாமரத்தின் கிளை முறிந்தது, இதில் கிளை என்பது என்ன? என்ன பேர் இது? கிளை அப்படிங்கிறது என்ன? சினைப்பெயர். காரண பொதுப்பெயரை தேர்ந்தெடுக்க, ஒரு 4 வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் எது காரண பொதுப்பெயர்னு கேட்குறாங்க. அதாவது மரம், பழம், அணி, மரங்கொத்தி. அதாவது காரணப்பெயர் அப்படின்னா ஒன்றன் காரணம் கருதி இட்ட பெயர் காரணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ நாற்காலி அப்படின்னு சொல்லுன்னா 4 கால்கள் இருக்கும், அதனால் நாற்காலி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஆனால் பொதுப்பெயர் அப்படின்னா, அதாவது காரண பொதுப்பெயர் அப்படின்னா
எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக வந்து வரும் அந்த பொதுப்பெயர் அப்படிங்கிறது. இங்கே வந்து பாருங்கள், இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். மரம் அப்படிங்கிறது பொதுப்பெயர்லே வராது, மரம் அப்படிங்கிறது இடுகுறி பெயர், இடுகுறியில் பொதுப்பெயரில் வரும், சரியா? அப்போ முதல் கூற்று கிடையாது. ரெண்டாவது பழம், பழம் அப்படிங்கிறது இடுகுறி பெயர், அது இடுகுறி பொதுப்பெயர், சரியா? அப்போ ரெண்டாவது வராது. அடுத்த அணி, அணி அப்படிங்கிறது இது வந்து காரண பொதுப்பெயரில் வரும், சரியா? ஸோ அணி அப்படிங்கிறது காரண பொதுப்பெயரில் வரும், அணிகலன் எல்லாத்துக்குமே இது வரும், சரியா? அடுத்து வந்து பாருங்கள் மரங்கொத்தி, மரங்கொத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது காரண சிறப்பு பெயரில் வரும், சரியா? ஏன்னா அதுக்கு மட்டும்தான் வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ காரண பொதுப்பெயர் தேர்ந்தெடுக்கன்னா அணி மட்டும்தான். அடுத்ததாக பெயர் சொல் எத்தனை வகைப்படும், பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும். வன்புகழ் கொடையர் காண்போம், வலிமையை போரில் காண்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார், முத்தரையனார். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார், ஆதிரை. தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யார், தீர்க்கதரிசியை மொழிபெயர்த்தவர் புவியரசு. விஜய ரகுநாத சொக்கலிங்கர் எந்த பகுதியை ஆண்டவர், திருச்சி. காந்தியடிகள் எந்த ஆண்டு மதுரை வந்தபோது உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார், 1921. நெய்தல் திணைக்குரிய மக்கள் யாவர், பரதர் பரத்தியர். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் யார், முடியரசன். புலவர் ஆ முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர், மலேசிய நாட்டைச் சேர்ந்த கவிஞர். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் என்ற வரியில் இடம்பெற்ற நூல் என்ன, முக்கியமான ஒன்று. நற்றினை. செம்மையர் சொற்பொருள் தருக, செம்மையர் அப்படின்னா சான்றோர். உழைக்கும் மக்களை கலீல் ஜிப்ரான் எதனோடு ஒப்பிடுகிறார், உழைக்கும் மக்களை கலீல் ஜிப்ரான் எதனோடு ஒப்பிடுகிறார், புல்லாங்குழலோடு ஒப்பிடுகிறார். கவிமணி எனும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது, சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். ஸோ இதுக்கப்புறம்லாம் ப்ரீவியஸ் குவஸ்டின் வந்துடும். சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் கவிமணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தேசிய விநாயகருக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார், திருமூலர். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார், வானமாமலை. வரிது நிலையிய காயமும் என வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் என்ன, புறநானூறு. தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் யாருடைய பெயரை சங்கத்தின் மாளிகைக்கு சுட்டி பெருமைப்படுத்தியது, தில்லையாடி வள்ளியம்மை. மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க, மயங்கிய வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறாங்க, மயங்கு வேர்ச்சொல் எப்பயுமே வந்து கட்டளை பொருளில் தான் வரும். சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது, பஞ்சமூலம் அஞ்சு வேரை வந்து குடிக்குது. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார், பன்னிரு ஆழ்வார்கள். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார், வள்ளலார். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது, இது கரெக்டா, கரெக்டு. தொகுத்தவர் புரிக்கும், கரெக்டு. ஸோ ஒன்றாவது குற்றும் இரண்டாவது குற்றும் சரி. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எது, பெரிய புராணம். திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் யார், பரஞ்சோதி முனிவர். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது,
3. முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? 'பொய்கை ஆழ்வார்'? கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது என்ன? முக்கியமான ஒன்று. ரட்சண்ய மனோகரம். தமிழ் விடுதுவது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன்முதலில் பதிப்பித்தவர் யார்? உ வே சா. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி என்ன? திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது சதுரகராதி. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை என்ன? கருவேப்பிலை. பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் என்ன? பாருங்க, புதிய விடிகள், இதயங்கள், கிழக்கு, விரல் நூல் சங்கம், இந்த மூணுமே அவர் எழுதியிருப்பார். இருண்ட வீடு அப்படிங்கிறது எழுதியிருக்க மாட்டார். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2 கூற்று 1. அடுத்து கூற்று 2. அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான்ப்பா. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2 தான், சரியா? அயோத்தியா காண்டத்தில் 13 படங்கள் உள்ளன, சரி. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது? மனோன்மணியம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இந்த 3 காண்டங்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி. எது மட்டும் இல்லை அப்படின்னா, ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இல்லாத காண்டம் அப்படின்னா 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. ஓ என்ற ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள். மதகினி தாங்கும் பலகை. யாருக்கு மருந்தென்னும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? 9. செரித்த பின் உண்பார்க்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ இதில் ஒரு 100 கேள்விகள் 6 வகுப்புலேருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதாவது பழைய கேள்விகளும் சேர்த்து. ஓகேவா? இந்த கொஸ்டினோட PDF தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே ஜிபே நம்பர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேளுங்கள். உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு டோட்டலாக ஒரு 36 செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் PDF வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். அது போக சிலபஸ் வைஸாகவும் உங்களுக்கு ஒரு செட்டு வந்து இருக்குது, அதுவும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ 2 செட்டு ஸ்கூல் புக் வைஸாகவும் உங்களுக்கு வந்து PDF வாங்கிக்கலாம், ப்ளஸ் சிலபஸ் வைஸாகவும் PDF வந்து வாங்கிக்கலாம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது வெறும் கொஸ்டின் மட்டும் ப்ளஸ் அதுக்கப்புறம் அது சேர்த்து ஆன்சரும் சேர்த்து இந்த மாதிரி இருக்குது, அதுவும் உங்களுக்கு வந்து கொடுப்போம், சரியா? ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி.